ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை மே மாதம் இறுதி முதல் இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தீவிரமான முறையில தயாராகி வந்திருக்காங்க. இந்த உலகக்கோப்பையில பங்கேற்கிற அதிக வயதான 10 வீரர்களை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுல 10வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இலங்கை கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ரசித் மலிங்கா. இவருக்கு தற்போது வயது 35. இலங்கை கிரிக்கெட் அணிக்காக பலகாலமா ரொம்பவே சிறப்பா பந்து வீசி வந்துட்டு இருக்காரு இவரு. இந்த உலகக்கோப்பைக்கான இலங்கை அணிக்கு இவர் தான் கேப்டனா இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில கடைசி நேரத்துல இவரை ஒரு சக வீரரா மட்டுமே எடுத்துக்கொண்டாங்க. அடுத்ததா 9வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளரான டேல் ஸ்டெயின். சில காலம் முன்பு வரைக்கும் உலகத்திலே அது பயங்கரமான வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னா அது வந்து டேல் ஸ்டெயின் தான். அதன் பிறகு காயம், உடல் தகுதி பிரச்சனை, வயது போன்ற காரணத்தினால இவர் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஃபார்ம் அவுட்ல இருந்தார். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தற்போது சிறப்பான ஃபார்ம்ல உருவாக்கி வந்திருக்காரு டேல் ஸ்டெயின். இவருக்கு தற்போது வயது 35. உலகக்கோப்பைக்கான தென்னாப்பிரிக்கா அணியில ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வீரர் தான் இவர். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 8வது இடத்துல நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் அனுபவ வீரரான ராஸ் டெய்லர். இவருக்கு வயது தற்போது 35 ஆகிறது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல ரொம்பவே ஒரு முக்கியமான வீரரா பார்க்கப்படுறாரு ராஸ் டெய்லர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மோசமான ஃபார்ம்ல தவிச்சுக்கிட்டு இருந்த இவரு தன்னோட கண்ணில் இருக்கிற பாதிப்பை தெரிஞ்சு அதன் பிறகு அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த வீரரா உருவெடுத்து நியூசிலாந்து அணிக்கு ஒரு தூணாகவே விளங்குறாரு. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா அணியின் துவக்க வீரரான ஹசிம் அபுலா. தற்போது வயது 36. தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையை ரொம்பவே தாமதமா தொடங்கினாலும் கூட தான் அணியில இடம் பிடித்ததுக்கு அப்புறம் பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்காரு இவரு. தற்போது 36 வயதாகவும் ஹசிம் அபுலா தன்னோட கடைசி உலகக்கோப்பையா இதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா ஸ்ரீலங்கா அணியின் வீரரான ஜீவன் மெண்டிஸ். இவருக்கும் தற்போது வயது 36. இவர் இலங்கை அணியில ஒரு முக்கியமான அனுபவ வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் அனுபவம் வாய்ந்த வீரரான ஷோயப் மாலிக்கு தற்போது வயது 37. வயது அதிகமானாலும் கூட தற்போதும் கூட பேட்டிங்ல ஒரு சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த உலகக்கோப்பையில பாகிஸ்தான் அணியின் ஒரு முக்கியமான வீரராகவும் இவர் பார்க்கப்படுறாரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் தற்போது விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனி. 28 வருடங்களுக்கு பிறகு இந்திய அணிக்கு உலகக்கோப்பை வென்று கொடுத்த ஒரு கேப்டன் தான் மகேந்திர சிங் தோனி. தற்போது கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகி ஒரு சக வீரராக விளையாடி வந்திருக்காரு. இந்த உலகக்கோப்பையில இந்திய அணிக்காக இவருடைய பங்கு மிக பெரியதாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போது இவருக்கு வயது 37. அடுத்ததா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான முகமது ஹபீஸ். இவருக்கு தற்போது வயது 38. பல காலங்களா ஃபார்ம் அவுட்ல இருந்து பாகிஸ்தானில இடம் பிடிக்காம இருந்த இவரு தற்போது மீண்டும் நல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வந்து பாகிஸ்தானில ஒரு முக்கியமான வீரராக உருவெடுத்திருக்காரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள் அணியின் துவக்க வீரரான உலகிலேயே அதிபயங்கர அதிரடி ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில். இவருக்கு தற்போது வயது 39. இவரும் சில காலமா சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதை தவிர்த்து வந்து உள்ளூர் டி20 போட்டிகளில் மட்டுமே விளையாடி வந்தாரு. இருந்தாலும் இவரோட அதிரடி ஆட்டத்தின் காரணத்தினால தற்போது உலகக்கோப்பைக்கான மேற்கிந்திய தீவுல இவர் துணை கேப்டனாகவும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. வயது அதிகமா இருந்தாலும் கூட இவரோட அதிரடி ஆட்டத்துல எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் சுழற்பந்து வீச்சாளரான இம்ரான் தாகிர். இவர் தான் இந்த பட்டியல முதலிடத்துல இருக்காரு. இவருக்கு தற்போது வயது 40. இந்த உலகக்கோப்பையில அதிக வயது மிக்க வீரர் அப்படின்னா அது இவர் தான். இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெற போகிறேன் அப்படின்னு இவர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.